Assalamu alaikum, welcome to channel. Ramzan Mubarak. Chicken biryani seya start pannala. 6 thakkali eduthirken. Vengayam 4 eduthirken. Periya periya size. Vengayam cut panni thakkali cut panni iruken. Vengayam eduthirken cut panni vechirken. Chicken 1 kg eduthirken. ஒரு தேக்சா வச்சு அதில் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இருந்தால் அவ்வளோ எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூனு. ரம்ஜான் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். அரிசியும் ஊற வச்சுட்டேன், ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டேன். நல்லா கழுவி சிக்கனும் நல்லா கழுவி வச்சுருக்கேன். மிளகாய் 4 எடுத்திருக்கேன். பட்டை லவங்கு எடுத்திருக்கேன். லவங்காய் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் குக் ஆன அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போட்டோம் அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கொரண்டர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஆட் பண்ணால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும். உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேகட்டும். பிரியாணி இலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இலாச்சியும் பெரிய இலாச்சி நல்லா குக்கா பச்சை வாசனை போன அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்புறம் குக் ஆன அப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 100 கிராம் எடுத்திருக்கேன் தயிர். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் சிக்கன் வேகட்டும். புதினா இலை கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கழுவி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு காலி ஸ்பூன் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சிக்கன் வெந்தப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 100 கிராம் பால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். 3 கிளாஸ் அரிசி எடுத்துக்கேன். 3 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ்னால் 4.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 கிளாஸ்னால் 6 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். பாயில் ஆன அப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வெந்துருச்சு, பாதி வெந்திருக்குது, பாயில் ஆகிருக்குது. அப்போ எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், என் சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் 1 எடுத்திருக்கேன். லெமன் 1 ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில். பாருங்கள் எல்லாம் குக் ஆகிடுச்சு. இப்போ தவா வச்சுக்கலாம் கீழே.
ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேலே தவா வச்சுக்கிறேன். தவா வச்சு அதுக்கு மேலே இது பாத்திரம் வச்சுருக்கேன், பிரியாணி பாத்திரம். ஸ்பீடு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரம் தவா நல்லா சூடாகட்டும். சூடான அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வேறு பாத்திரம் ஒன்று வச்சுடுங்க, வெளியே இது போகக்கூடாது, நல்லா பிரியாணி குக் ஆகிடும், தம் ஆகிடும். பாருங்க ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ரெடி பண்ணிக்கிறேன், வெங்காய பச்சடி, அதுவும் நல்லாயிருக்கும் பிரியாணியில் சாப்பிட்டா. ஆஃப் பண்ணிட்டேன், ரெடி ஆகிடுச்சு. பாருங்க ரெடி ஆகிடுச்சு சிக்கன் பிரியாணி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரம்ஜான் ஸ்பெஷலு, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பாருங்க ரெடி ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.